குகன் வந்திருக்காரா? குகன், குகன் வாங்க ப்ளீஸ், கம் டு த ஸ்டேஜ். அலெக்சனா நீங்களும் வந்துடலாம். ஸோ அலெக்சனா வந்து என்னோடய இறைவான். நான் ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட என்னோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் நான் அந்த டைமில் வந்து போட்டப்ப அவங்களோட அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து அப்போ தான் வந்து எங்களுக்கு கேமராலாம் கொடுத்தாரு அவர். ஸோ அவர் இப்போ நிறைய அயன்மேன் வாய்ஸ்லாம் வந்தாங்கல்ல. நான் அயன்மேன் இல்லை, யார், அஜய் தேவ்கன். ஸோ நிறைய நிறைய டப்பிங் படங்களில் அவருடைய வாய்ஸை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வருஷமாக அவர் தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து லியோவில் வந்துட்டார். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் குகன் என் தம்பி. ஸோ இப்போ நண்பன் ஒருவன் வந்த பிறகுல சூப்பராக இருந்துச்சு அந்த ரோல் நீ பண்ணது. அண்டு இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜில் கண்டுபிடிச்சேன். பயங்கரமான பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுவன். ஸோ ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். மியூசியம் இருக்கோ நட்பே துணை. இதுக்கப்புறம் திருப்பி மூணாவது படம் ஆதினாவோட தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டைரக்ஷன் டீம், தேங்க்யூ கேமராமேன் அண்ட் கேமராமேன் டீம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அலெக்ஸ். நான் ஒரு டப்பிங் கலைஞராக வேலை பார்த்துட்ருக்கேன். சினிமாலேயும் கிடைச்ச வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் முன்னேறிட்டுருக்கேன். முக்கியமாக முன்னேறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்ம முன்னாடி முன்னேறி போகிற ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி. ஆதி என்னை விட வயசில் சின்னவராக இருக்கலாம், ஆனால் பண்பில் ரொம்பவே பெரியவர். ஸோ அவரை பார்த்து இன்னும் நான் கற்றுக்கிறேன். ஐ அம் ஸோ ஹம்பிள் டு பி இன் திஸ் க்ரௌட். இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் நிற்கிறதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆதி தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இந்த படத்தில் ரமன் சிங் அப்படின்னு ஒரு சோல்ஜர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை ஒரு நாளைக்கு கூப்பிட்டாரு, ஆனால் ஒரு படம் முழுக்க என்னை எடுத்து ஒரு கதாபாத்திரமாக மாற்றி கொடுத்தது ஆதி தான். ஐ அம் ஸோ ஹம்பிளி ஹார்ட்ஃபெல்ட்லி தேங்க்ஃபுல். அண்ட் இப்படி ஒரு படம் அவுட்புட் வரும்னு நான் உண்மையாகவே எதிர்பார்க்கலைங்க ஆதி. நான் பார்த்து வியந்து போயிட்டேன். ஐ அம் ஸோ ப்ரவுட் தட் நம்ம இந்த பெரிய பிக் ஃபில்ம்ஸ் அண்ட் பெரிய ஃபில்ம்ஸ்ன்றதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் ஒரு சாதாரண மனிதர்கிட்டருந்து எவ்வளோ நல்லா வர முடியுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நான் ஆதியை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆதி, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ அலெக்ஸ்ண்ணா, தேங்க்யூ குகன். அண்டு ராக்கெட்டும் வந்திருந்தான் காலையில். ஊடக நண்பர்கள், எங்களுடைய ஸ்டார்ஸ் சுந்தர் சார் வணக்கம். ஆக்சுவலாக நரேட் பண்ணார், நரேட் பண்ணோடனே நரேட் பண்ணும்போது விஷுவல்ஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓடும், நட்டி சார் தெரியும். ரொம்ப கிராண்டியராக இருந்தது. இது எப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னேன், சார் ப்ரோ இந்த மாதிரி கூக்கனமாஃபிக்கில் பண்ணலாம், இந்த மாதிரி 1.8x ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் ஒன்று வந்திருக்கு, லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் அனமாஃபிக் எல்லாம் பண்ணுறது தானே, நம்ம இதில் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டார். அண்டு அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் சேர்ந்து. இது வந்து யூஸ்வலாக இப்போ ஸ்பெரிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறது மேலே கீழே கிராஃப்ட் பண்ணுவோம் நம்ம தேட்டர் ரேஷியோக்காக. அனமாஃபிக் என்னென்னா சைடில் கிராஃப்ட் பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராஃப்ட் பண்ணுவோம். இது கிராப் பண்ணாமல் அப்படியே விடலாம். ஸோ இப்போ இருக்க தேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் உங்களுக்கு மேலே கீழே தேட்டர்லேயே ஸ்கோப் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா, ஜென்ரலாகவே அனமாஃபிக்கில் ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகம் ஸ்பெரிக்கலில் கம்பேர் பண்ணும்போது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 50 லென்ஸ் ஸ்பெரிக்கலில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இது ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கும், லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. ஸோ இப்போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறோன்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆர்டிஸ்ட் நிற்கணும், அதுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஆர்டிஸ்ட் நிற்கணும், இது எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது, அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணணும், அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், டெப்த் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும், விஎஃப்எக்ஸ்க்கு அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும், இதெல்லாமே பண்ணணுன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு பண்ணோம் நாங்கள். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு புது விஷுவலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஜென்ரலாக பார்க்குற படம் மாதிரி உங்களுக்கு இது ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் தேட்டர்லேயும் மேலே கீழே ஸ்கோப் வரும். ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆதி கூட எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை இந்த ஸ்பாட்லேயும் சரி. சில நேரங்களில் நிறைய ஹேண்டில் சார்ஜ் பண்ணுவோம், நட்டி சார் கூட சில நேரங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ப்ரோ சூப்பர் அப்படின்னு வருவார். ப்ரோ 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 அப்படிமா, நான் நட்டி சார் அப்படிம்பார் சார், ஃபோக்கஸ் சார் அப்படிமா, அங்கேருந்து நட்டி சார் சரோனா 3-4 அப்படின்ட்டு போவார். ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போவார். நெக்ஸ்ட் டேக் ஓகே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே விட்டு கொடுத்தது இல்லை ப்ரோ, நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்கும், தேங்க்ஸ். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு, எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. அதாவது இந்த படம் தேட்டரில் இமர்சிவாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்காக அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணோம். அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா அது தேட்டரில் ஒரு உங்களுக்கு இமர்சிவாக கொண்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஃபில் பண்ணோம். அங்கே வந்து ஆக்டர்ஸ் இப்போ ரெண்டு பேர் சஜஷன் ஷாட்னா ஒரு இன்னொருத்தர் ஃபில் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு டஃப்பான ஒரு ஜாப்பை அர்ஜுனுக்கு ரொம்ப ஏர்லியாக ஒரு கரியரில் கொடுத்தேன். பட் அதை அருமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷுவல்ஸ் கிராண்டாக தெரிகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அண்டு நட்டி சார் வந்து ஒரு லெஜெண்டரி கேமராமேன்.
ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. என்னென்னா நட்டி சாருக்கு ஃபோக்கஸ் பிடிக்கிறப்ப நட்டி சார் நிற்கிற இடத்துலேருந்து ஃபோக்கஸ் என்னென்னு அவரே சொல்லிடுவார். இங்கே வந்து நிற்பார், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆ வச்சுக்கோ 3 மார்க் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. இந்த பக்கம் போய் நின்று ஆ வச்சுக்கோ கரெக்டாக அப்படிம்பாரு. கரெக்ட் சார் அப்படிம்பாங்க. நான்லாம் பார்த்து மரண்டேன், என்னடா இவர் மெஷின் மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்காருன்னு. அப்போ சொல்லுவார், சார் அந்த கையில் சார் கையிலே புல் பண்ணுவான் சார் ஃபோக்கஸ் அப்படிம்பாரு. ஸோ வந்துட்டு ஃபிலிம் கேமரா இதுலேருந்து இருக்காரு. பட் நட்டி சார் ஒரு நாள் கூட வந்து இங்கே பாரு ஏதோ ஏன்னா நாங்கள் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம், அவரோட எக்ஸ்பர்டைஸ் மூலமாக உள்ளே வந்து எதுவுமே எங்களை வந்து இது பண்ணதே கிடையாது. பயங்கர அக்காமடேட்டிவாக நீங்கள் பண்ணுங்கள் சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. ஸோ ஒரு சின்ன பசங்க ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ பண்ணுறானுங்க அப்படிங்கிறப்போ ஒரு லெஜெண்டரி கேமராமேன், ஒரு யங் கேமராமேனுக்கு அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பண்ணுப்பா பண்ணுப்பா சூப்பர் கலக்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ சார், இந்த அந்த சப்போர்ட்டுக்கெலாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட செட் ஒர்க், வார் சீக்வன்ஸ், எங்களால் எங்கக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு தான் எங்களால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. முழுக்க முழுக்க இன்னவுஸாக பண்ணப்படும், அதாவது இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டே எல்லாமே எல்லா துறைகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே இதில் இருக்கிற டெக்னிக்கல் இதெல்லாம் இன்னவுஸ் மியூசிக் ஆகட்டும் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்தில் வந்து ஆர்ட் ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. விஎஃப்எக்ஸ்க்கு அண்டு கேமராவோட இந்த அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டஃப்பான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் தேவைப்பட்டார். ஸோ அந்த வகையில் இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நாகு சார். இவர் தான் இப்போ ஏகப்பட்ட பாலிவுட்டில் இருந்து தமிழில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் டீம்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் இவர் தான். ஸோ சார் ஓரிரு வார்த்தைகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சார் வணக்கம். இபி வந்து வாசன் என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இப்பா பாதிக்கு படம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் பண்ணலாமே இல்லை என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி வாங்க மீட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். அப்போ நான் உள்ளே போனேன், சரி இப்பா பாதி ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம், ஸ்டோரி நரேட் பண்ணார், எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றிடுச்சு. இப்போ ஏன்னா இவர்கிட்டருந்து அப்படி ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்த்து போகல. சரி அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்த எல்லாம் விஷுவல்ஸுமே பிரம்மாண்டத்துக்கு காரணம் அவருக்குள்ள வந்து ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்குது. ஒரு 4 எட்ஜு தெரிஞ்சால் சினிமா பண்ணிடலான்றதுல ரொம்ப கிளியராக இருக்கார் அவர். ஃப்ரேம்குள்ளே பார்க்குற 4 எட்ஜ் தான் நாலேஜ், சினிமா நாலேஜ்ன்றதுல ரொம்ப, அதுக்கு வெளியில் என்ன இருக்குது வேணும் வேணான்றதுல ரொம்ப கிளியராக இருந்தார். அதே மாதிரி டெக்னிக்கலி ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீமை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் புது புது அப்டேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர். அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணோம், சின்ன சின்னதாக நிறையா பண்ணோம். பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மாண்டம் வந்து நாங்கள் சொன்ன அந்த பட்ஜெட்டில் இப்படி பண்ணிங்களான்ற அளவுக்கு வியக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் அதை பண்ணோம். தேங்க்யூ ஆதி நம்பினதுக்கு. பட் என்றைக்குமே வந்து சார் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டார். அதே மாதிரி ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக, சார் எனக்கு இவ்வளோ போதும் சார், சரி இது இல்லையா சார், இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக வந்துடும் அவருக்கு, இது பண்ணிவிடுங்க சார், இது பண்ணி கொடுத்தா போதும், நான் இதில் வீட்டில் பண்ணிக்கிறேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நண்பர் ஜீவா இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு, விஷுவல்ஸில் பார்க்குற பிரம்மாண்டத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. மிக்க நன்றி. அர்ஜுனை பற்றி நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸாக 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணதே கிடையாது, அதிகபட்சமாக 10 நாள் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் திடீர்னு ஒரு 1 மந்த் கேப் இருக்கும், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணுவோம், திருப்பி ஒரு 10 நாள் கேப் இருக்கும், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணுவோம். இப்படி தான் படம் ஃபுல்லாகவே 53 நாளில் முடித்தோம். டோட்டலி 53 டேஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் பேட்ச் ஒர்க்லாம் சேர்த்து. ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அசம்பிள் ஆகி ஷூட் பண்ணும்போது அந்த டீமை வந்து அவர் ஃபஸ்ட் டைம் வந்து கேப் விட்டு பண்ணுற மாதிரி கண்டினியூவாக நடக்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரீ, அதாவது ஒரு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுருவார், இதுதான் சார் பண்ணுறோம் இதுதான் பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம பிரேக் விட்டு பண்ணுறோன்ற ஃபீலே நமக்கு வராது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கடைசி உலக போர் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ.